Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வந்து இன்கம் டேக்ஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்க வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்ம டெய்லி போகிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நேம் ஜாப் நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், டேக்ஸ் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2. அதுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இதுக்கு ஸ்டார்டிங் எலிஜிபிலிட்டி வந்து 10th பாஸ் தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த டிகிரினாலும் வச்சுக்கலாம், எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் நான் இதோடய நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், ஓகேங்களா? இதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா 15/4/2021, அதுதான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நம்மளோட இது எல்லாமே வந்து சப்மிட் ஆகிறது வந்து நம்ம அதுக்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பே ஸ்கேல் சேலரி, ஓகேங்களா? இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 9300லேருந்து 34,800 வரைக்கும் இருக்கும், ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கிரேடு பே அந்த மாதிரி எல்லாமே கொடுத்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? டேக்ஸ் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர்ஸ் கிரேடு 2, மல்டி டாஸ்கிங் ஜாப் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. ப்ளஸ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 18-30க்குள்ளே இருக்கணும். அப்புறம் மித்த மூணு கேட்டகிரிக்கும் வந்து 18-27க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் வந்து என்ன அப்படின்னா, ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு வந்து 5 இயர்ஸ், எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து 10 இயர்ஸ். ஸோ அப்போ எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவங்க வந்து 18-40க்குள்ளே இருக்கிறவங்க ஃபுல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க. இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து என்ன அப்படின்னா, ஏதாவது வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும், அவ்வளோதான், ஓகேங்களா? டேக்ஸ் அசிஸ்டன்ட் அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கும் டிகிரி தான். ப்ளஸ் அவங்க வந்து என்ன அப்படின்னா, டேட்டா என்ட்ரியில் வந்து 8000 கீ அவங்க வந்து அடிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும், அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம டைப்பிங் நல்லா தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா இதுக்கு நம்ம எலிஜிபிளாக இருக்கலாம், ஓகேங்களா? ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2 அதுலேயே வந்து அப்படி அவங்க டிக்டேட் பண்ண அவங்க 10 மினிட்ஸ்க்கு வந்து 80 வேர்ட்ஸ் வந்து நம்ம அடிக்கணும் அந்த மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 80 வேர்ட்ஸ் அந்த மாதிரி கணக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதில் வந்து ஸ்டெனோகிராஃபரில் ஹையர் அண்ட் லோயர் ரெண்டு முடித்தவங்க தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து மல்டி டாஸ்கிங் ஜாபுக்கு வந்து 10th தான் வேகன்சி, சாரி எலிஜிபிலிட்டி. நம்பர் ஆஃப் வேகன்சிக்கு சொல்லியிருக்காங்க, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 1, டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 4, ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2 வந்து 3, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து 6, ஓகேங்களா? இத்தனை வேகன்சி இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போக போகிறீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்னென்ன ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அது வந்து எந்த அவார்ட்ஸ் வச்சு அவங்க எடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இன்டர்நேஷ்னலில் இருந்தால் இந்த மாதிரி இது, நேஷ்னல்னால் இந்த மாதிரி அவார்டு நீங்கள் வச்சுருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இந்த இதில் எலிஜிபிள் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? கேம்ஸு இந்த மாதிரி இதில் நீங்கள் அத்லெட் அப்படின்னா எந்த கேட்டகரியில் நீங்கள் உள்ளே வர்றீங்க அப்படின்றத அது வந்து தெளிவாக சொல்லிடணும் அப்படின்ருக்காங்க. அந்த ஸ்கோட்டாஸையும் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இத்தனை பேர் தான் அலவுடு அப்படின்றதையும் எடுத்து, இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கிரிக்கெட்லாம் வந்து டோட்டலி 3 மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஹவு டு அப்ளை அப்படின்றதெல்லாம் பின்னாடி வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபில்லப் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நம்ம வந்து சென்ட் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய ஒர்க்கு, ஓகேங்களா? இது வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கு ஃபில்லப் பண்ணி நம்ம அனுப்பணும். மற்றபடி என்ன அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் டிசி, ஏஜ் ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டு, நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டிக்கான சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், இது மட்டும்தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் இதில் வந்து என்ன அப்படின்னா, மேலே அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் என்ன அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக டிக் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிக் இல்லாமல் அனுப்புனீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு வந்து அனுப்பியிருக்கீங்க அப்படின்றதே அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை முதலே வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணணும், சரிங்களா? ஏஜு, டேட் ஆஃப் பர்த்து,
கேட்டகிரி, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்களோ அவங்க அதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு மெயில் ஐடி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நோட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து டேட்டு சிக்னேச்சர் எல்லாமே பண்ணிடணும். ஓகேங்களா? சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அந்த அட்ரஸை வந்து அவங்க மேலே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அனுப்பிடுங்க. இதுக்கு வந்து இன்டர்வியூ கால் ஃபார் எது இருந்தாலுமே வந்து நம்ம டைரெக்டாக அட்ரஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து அவங்க வந்து அட்ரஸ் வழியாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ அப்ளை பண்ணிக்கோங்க. இதோடய லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இதை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.